டிஏபி உரங்கள் மீதான மானியத்தை ஒரு மூட்டைக்கு 500 ரூபாய் வீதம் அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஸ்பரஸ் பொட்டாசியம் உரங்களுக்கு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியத்தை நிர்ணயிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். யூரியாவுக்கு ஒவ்வொரு மூட்டைக்கும் 900 ரூபாய் மானியம் வழங்கப்படும் நிலையில் டிஏபி உரத்தின் மீதான மானியத்தை 700 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக 14,000 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். முன்னதாக பேசிய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், 4077 கோடி ரூபாயில் ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தை மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பெருங்கடல் பகுதியில் உள்ள வளங்களை கண்டறிந்து நீல பொருளாதாரத்தை ஊக்குவிக்க இந்த திட்டம் உதவும் என்று அவர் தெரிவித்தார். ஆழ்கடல் உயிரி பரவல் மற்றும் தாதுக்கள் குறித்து கண்டறிய இந்த இயக்கம் உதவும் என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினாா்.